அதான் சொன்னார், அவர் பிஜேபியில் இருக்காரு, பிஜேபினால சீஃப் மினிஸ்டர் பன்னீர்செல்வம்லாம் எப்படி பயப்படுவாங்கன்னு தெரியும், அப்புறம் எப்படி அரெஸ்ட் பண்ணுவாங்க, அவருக்கு கோர்ட்டு முன்ஜாமீன் கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் வந்து நியூட்ரினோ திட்டத்துக்கு இடம் இருக்கு, ஸ்டெர்லிங் ஆலை கட்ட இடம் இருக்கு, கூடங்குள் அனல் மின்சார நிலையத்துக்கு இடம் இருக்கு, மீத்தேன் எடுக்க இடம் இருக்கு, ஹைட்ரோ கார்பன் எடுக்க இடம் இருக்குது, ஓஎன்ஜிசி நோண்டி ஆயில் எடுக்க கேஸ் எடுக்க இடம் இருக்குது. ஆனால் வந்து தமிழ்நாட்டில் நீட் தேர்வுக்கு ஒன்றியும் சென்டர்ஸ் இல்லை. இதுதான் இன்றைக்கி தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுது, தமிழ்நாட்டு மக்கள் கொதித்து போயிருக்கிறார்கள். நம்ம காவேரி பிரச்சனையாக இருக்கட்டும், நீட் பிரச்சனையாக இருக்கட்டும், இது போல் பல பிரச்சனைகளில் தமிழ்நாடு ஒதுக்கப்படுகிறது. நம்ம வந்து ஏதோ ரெண்டாம் தர குடிமகன்கள் போல் இங்கே நம்மளை வந்து இந்தியாவில் நடத்தப்படுகிறோங்கிற ஒரு ஆற்றாமை மக்கள் மத்தியில் இருக்குது. நிச்சயம் இதுக்கெல்லாம் விடிவு காலம் வரும் விரைவில். இப்போ நீங்கள் வந்து சொன்னதுக்கப்புறம் தான் வந்து கேரளா கர்நாடகாவில் வந்து இந்த நீட் தேர்வு எங்களுக்கு வந்து உதவி சொன்னீங்க, மாதிரி புதுநல அமைப்புகள் வந்து சொல்லியிருக்கேன், அதுக்கப்புறம் தான் வந்து அரசு 1000 ரூபா வந்து உதவி சொல்லியிருக்காங்க, இப்போ ஜி கே வாசன் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு 15 நாளைக்கு முன்னாடியே பத்திரிகையில் நான் செய்தியை பார்த்துட்டு பெரும்பாலினங்களில் நீட் தேர்வு மையங்கள் வைக்கக்கூடாது, அதுக்கு அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு நான் வந்து 15 நாளைக்கு முன்னாடியே அரசாங்கத்துக்கு கோரிக்கை வச்சுருந்தோம். இங்கே உள்ள அரசாங்கம் தங்களை காப்பாற்றிக்கிட்டு நாட்களை ஓட்டினா போதும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எண்ணம். அதனால் இவங்க மக்கள் நலனில் இந்த அக்கறை இல்லைங்கிறதுக்கு இது இது ஒரு வந்து முக்கிய உதாரணம். நம்ம ஊரில் சொல்லுவாங்களே, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் மாதிரி, இது எல்லோரையும் இதை வந்து ஈஸியாக ரீச் ஆகிருக்கு. இது இல்லாமல் இப்போ நீட்டிடோ திட்டம் அது ஒன்றி வந்துச்சுன்னா இந்த இந்த பகுதி எந்த மாதிரிலாம் இயற்கை பாதிப்பு வருங்கிறது பெரிய மக்கள் மத்தியில் அச்சத்தை உருவாக்கியிருக்கு. ஸ்டெர்லைட் வர்றப்ப என்ன சொன்னாங்க, கோர்ட்டில் வந்து அவங்க நாங்கள் சப்ஸ்டாண்டர்ட் காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம், இதனால் இந்த பாதிப்பு இல்லைங்கிறாங்க. இப்போ 11 வருஷம் கழித்து அங்கே அந்த பிரச்சனைலாம் வருது. இயற்கையோடு விளையாடுறாங்க, அறிவியல் பயன்படுத்தி இயற்கையோடு விளையாடுற திட்டங்கள். இப்போ தமிழ்நாட்டை சோமாலி ஆக்கணும்னு முடிவு பண்ணி ஒரு சதித்திட்டம் நடைபெற்று வருகிறது. நிச்சயம் அதுலேருந்து மக்கள் போராடி வெற்றி பெறுவோம், இதுதான் உண்மை.